உயிரில் கலந்து உலகம் மறக்கும் ஒற்றை வார்த்தை காதல். பேய்க்கும் பிடிக்கும் இந்த காதலை கேரட் ஆட்வர்ட்ஸ் பிரியா ஆனந்த் தயாரிக்க, ஆனந்த் பால்கி எழுதி இயக்கி, தரண்குமார் இசையமைத்து, முதல் முறையாக சோனியா அகர்வாலுடன் நடித்து வெளிவரவுள்ள பேய் காதல் சரிகமா ஒரிஜினல் வழங்கும் இந்த பாடலின் பிரஸ் மீட் இப்போது மேடை கழைக்கிறோம். இயக்குனர் ஆனந்த் பால்கி அவர்களை, டான்ஸ் மாஸ்டர் யாசர் அவர்களை அழைக்கிறோம். இயக்குனர், புளிய மரமும் புன்னை மரமும் என்று வனமெங்கும் நிறைந்த இருள் கவ்வும் மௌனத்தில் ஒரு காதல் தேவதை உடம்பில் ஒரு காதல் பேய் காதலாக பாடலை இயக்கியுள்ள ஆனந்த் பால்கி அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம், ரொம்ப நன்றி வந்ததுக்கு. அண்ட் பேய் காதல் இது என்ன, சும்மா நானும் தரணும் வீர் ஆல் ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவல் நானும் தரன் சோனியா எல்லாம் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ தரன்ட்ட சும்மா ஒரு கான்செப்ட் ஒரு இருக்க ஐடியா இருக்குது, பண்ணலாமா அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி இமீடியட்டாக ஒரு ட்ராக் ஒன்று காமிச்சார், இந்த மாதிரி ஒரு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அப்புறம் லிரிக்ஸ் பற்றி ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லும்போது, சரி வேறு எதாவது லிரிக்ஸஸ் பார்க்கலாம் அப்படின்னும் போது, இது வந்து இல்லை இல்லை நீங்கள் தான் லிரிக்ஸ் எழுதணும், எனக்கும் பேய்க்கு ரொம்ப தூரம் ஐடியா தான் வந்தது, பட் லிரிக்ஸ் எழுத சொன்னார்னு சொல்லிட்டு பெரிய ஹோம்ஒர்க் கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் நைட்லாம் உட்காந்து எல்லாம் பேயை பற்றி யோசிச்சு, அன்றைக்கி நைட்டு தூங்காமல் இருந்தது தான் அது கருத்து. பட் எழுதி ஓரளவுக்கு கோர்வையாக வந்து அவர்கிட்ட காமிச்சேன், அப்ரூவல்லாம் கொடுத்தாரு தரன், நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இப்படியே போயிடலாம் அப்படின்னு அப்படி உருவானது தான். அப்புறம் ஒரு ரொம்ப அழகான ஒரு பேய் தேவைப்படுது. ஸோ சோனியா கிட்டே மீடியா ஃபோன் பண்ணி, சோனியா இந்த மாதிரி ஒரு கான்செப்டில் தரனோட பண்ணுறோம், நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு. ஸோ ஷீ அக்செப்டட். தேங்க்யூ வெரி மச் சோனியா, தேங்க்ஸ் ஃபார் பீங் எ பார்ட் ஆஃப் திஸ் வீடியோ ஆல்பம். அண்ட் இதெல்லாம் எடுத்து முடித்தப்புறம் சரிகமாக கிட்ட போட்டு காமிக்கும்போது அவங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஒரு கிட்ஸ் சேவியாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஐ செட் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹோல் ப்ராஜெக்ட் இப்படி தான் வந்தது. இதுக்கு பின்னாடி இதுக்கு மேலே ஒரு பெரிய கதைலாம் இல்லை, ரொம்ப சிம்பிளான ஒரு நாட்டு அழகாக எடுக்கணும்னு சொல்லிட்டு. முக்கியமாக டான்ஸ் மாஸ்டர் தேவைப்பட்டது, நிறைய பேய்கள் தேவைப்பட்டது. யாசர் அகேன் இஸ் அ குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைன், என்ன அப்படின்னு சொல்லும்போது டிஎன்ஏ ஸ்கூல் நடத்திட்டுருக்கார் டான்ஸ் ஸ்கூல். ஸோ அவர் வந்து நீங்கள் கவலைப்படாதீங்க பாஸ், நான் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு அழகழகாக வித்தியாசமாக பேய்கள்லாம் அவரும் கொண்டு வந்தார். ஸோ இப்படி தான் சேர்ந்து உருவானது தான். அஃப்கோர்ஸ் ப்ரொடியூசர் மை பெட்டர் ஹாஃப் பிரியா ஆனந்த், இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னும் போது காசு திருப்பி வருமா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு கன்ஃபார்ம்டாக தெரியாது, எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோம். ஸோ ஸ்ரத்தா ஆனந்த் என் பொண்ணு இதில் நடிச்சிருக்காங்க, குட்டி அனபில் நடித்தது என்னோடய டாக்டர் தான். ஸோ இது ஒரு ஜஸ்ட் அண்ட் எக்ஸ்பீரிமெண்ட் ப்ராஜெக்ட், அண்ட் ஐ திங்க் இட்ஸ் டர்ன்ட் அவுட் வெல், நல்லா வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ. ஹேவ் எனி திங் டு வாஸ். பாடல்கள் பரவலாக ரசிகர்களிடம் பேசப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் 20 மில்லியன் பார்வையாளர்களை கடந்த காக்கா கதை இவரது அடையாளம். பேய் காதல் படத்தின் பாடல் கொரியோகிராஃபர் டான்ஸ் மாஸ்டர் திரு யாசர் அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். குட் ஈவினிங் ஒன் அண்ட் ஆல் பர்சன் ஹியர், தேங்க் யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம் அண்ட் அட்டென்ஷன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் ரிலீஸில் நம்ம பாட்டு நம்ம கொரியோகிராஃபி பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த மூமெண்ட். And நீங்களே பார்த்துருப்பீங்க, அண்ட் ஆடியன்ஸ் சைட்லேருந்து தோ இட் ஹாஸ் பீன் 1 week ஆஃப் ரிலீஸ் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் வந்துட்டுருக்கு. இம்பார்ட்டன்ட்லி இந்த பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் எப்படி ஒரு டைலாக் இருக்கும், ஒரே நாள் ராத்திரியில் பாட்டு போட்டு கலக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு, பட் ஆனால் அது சத்தியமாக கிடையாது. நாங்கள் வந்து ஒரு டைரக்டரோட விஷன் இருந்தது, இதுக்கு பின்னாடி ரொம்ப பெரிய ஒரு டீம் ஒர்க் பண்ணியிருக்காங்க டைரக்டர் அண்ட் தரன் சார். அது ஒரு நம்ம ஒரு பாட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ஒரு குழந்தை மாதிரி பார்த்துக்கிட்டாரு தரன் சார் வந்து. அண்ட் டைரக்டரோட விஷன் ரொம்ப பயங்கரமாக இருந்தது, லைக் அவர் சில வேலையெல்லாம் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஸோ எல்லாத்துலேயுமே ஒரு ஈடுபாடு இருந்தது அவருக்கு. அண்ட் சோனியா மேம் தேங்க்யூ ஸோ மச், நினைக்கவே இல்லை நாங்கள் சும்மா கேட்டதுக்காக ஓகே அப்படின்ட்டாங்க. ஷீ எலிவேட்டட் த சீன் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அல்ஹம்துலில்லா, நீங்களும் பார்த்து ரசிப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஸ்ப்ரெட் சம் லவ். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். அடுத்து பேச அழைக்கிறோம், பாரிஜாதமாய் தமிழ் சினிமாவில் இசை மனம் வீசியவர், போடா போடி தந்த அடையாளம், எங்கு போரடி அஸ்குமாரோ பாடாத பாட்டெல்லாம் என்று தனி இசை ஆல்பத்தில் தனியே தெரிந்தவர், விஜய் ஆண்டனி, ஜிவி, ஹிப்பா பாதி என்று இவர்கள் வரிசையில் கொஞ்சலும் கெஞ்சமுமாய் தனி இசை பாடலில் இசையால் ரசிக்க வைத்தவர், இனி நடிப்பிலும் பரவசப்படுத்துவார் என்று நம்பிக்கை துளிவிட்ட இந்த பாடல்
முதல் முறையாக நடித்து இசையமைத்து நடனமாடி இதயத்தை ஈர்க்கும் பாடல் தந்த இசையமைப்பாளர் தருண்குமார் அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம். ரொம்ப தேங்க்ஸ் இப்படி ஒரு அழகான ஒரு இன்ட்ரோ கொடுத்ததுக்கு. முதல்ல உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய நன்றி. டைம் எடுத்து இங்கே வந்து இது ஒரு 3 நிமிஷம் பாட்டு தான், ஆனால் நிறைய பேருங்களுக்கு இன்றைக்கி இந்த இண்டிபெண்டன்ஸ் சாங் வந்து ஒரு சினிமா மாதிரி. இது ஒரு சினிமாவுக்கு எவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுறோமோ அதே அளவுக்கு தான் இது வந்து நாங்கள் ஒரு படமாக தான் பார்க்குறோம். ஸோ நான் பண்ணிட்டு வந்த வரிசையான பாடல்களில் இது எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பாடல். ஏன் அப்படின்னா, அந்த டைரக்டர் தெரியாமல் என்ன வந்து இதில் நடிங்க அப்படின்ட்டாரு. ஏன் அப்படின்னு கேட்டேன், ஏன்னா அவர் ஆக்சுவலி இண்டஸ்ட்ரியில் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் நிறையா ஸ்டார்ஸ்லாம் இருக்காங்க. இல்லை ஏன்னா அந்த சாங்கை நாங்கள் ஒர்க் பண்ணும்போது சரி நீங்களே நடிங்க, சரி நான் ஏதோ ஒரு பேயாக இருப்பேன் அப்படின்னு பார்த்தேன். கடைசியில் என்னை வந்து இதில் மெயின் கேரக்டராகவே நடிக்க வச்சுட்டாரு. ஸோ அவருக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ இந்த பாடல் இது வந்து ஜென்ரலாகவே எனக்கு இந்த கோஸ்ட்டு பேய் இதுனால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இதில் நிறையா எஃபர்ட் போட்டு சொன்னோடனே அவர் ஒரு ஒரு பேய் பேராக சொன்னார், சரி நீங்களே எழுதுங்க அப்படின்னு சும்மா ஒரு வார்த்தைக்கு சொன்னேன். அதை அவர் சீரியஸாக எடுத்து ரொம்ப அழகாக எழுதிட்டாரு. ஸோ பட் உண்மையிலுமே நீங்கள் ஒரு ஒரு வார்த்தையாக கேட்டிங்கன்னா அதில் ரொம்ப அழகாக ஒரு ஒரு பேயை பற்றி சொல்லியிருப்பார். ஸோ திஸ் சாங் இஸ் மெயின்லி ஃபார் கிட்ஸ், எல்லா குழந்தைங்களுக்கும் பிடிக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்கு தான் இந்த பாட்டை பண்ணோம். ஸோ அதனால தான் அவரோட பொண்ணு எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டட் ஷர்தா, அவங்க அவ்வளோ அழகாக ஆடி ஆனவெல்லாம் அதில் நடிச்சிருப்பாங்க. கூடிய சீக்கிரம் அவங்க ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டாக வருவாங்க. அண்ட் யா, ஸோ வெரி வெரி ஹாப்பி டு பி, நான்லாம் சின்ன வயசில் காதல் கொண்டேன், சன்பாஜி, ரெயின்போ காலனிலாம் பார்க்கும்போது ஒரு ஏஞ்சல் மாதிரி ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்களோட இதில் வந்து பீங் அ பார்ட் ஆஃப் இட் அண்ட் ஆக்டிங் இன் ஹர் மெயின் வீடியோ, அவங்க தான் ஆக்சுவலாக அந்த பாட்டில் மெயினான இது. அதில் நான் ஒரு பாட்டாக இருக்கேன்றது நான் நினச்சி பார்க்கல. இன்னுமே அதே ஏஞ்சல் மாதிரி தான் இருக்காங்க, பார்த்தா அவங்களுக்கு தெரியும் இல்லையா? கோஸ்ட் ஆன் ஸ்க்ரீன் பட் யூ டோன்ட் லுக் லைக் எ கோஸ்ட், நோ சி ஹவ் ஏஞ்சலிக் கோஸ்ட். ஸோ யா, அண்ட் கூட நடித்த பிஜேஷ் அண்ட் எலில் ரெண்டு பேருங்க இருக்காங்க, அவங்களுமே வந்து வெரி வெரி குட் ஆர்டிஸ்ட். தே எலிவேட்டட் த ஹோல் சாங், அதோட காமெடி எல்லாமே அவங்க தான் கொண்டு வந்திருப்பாங்க. இந்த சாங்க்கு முக்கியமான ஒரு பர்சன் வந்து யாசர் கோரியோகிராஃபர், பிகாஸ் அவரோட ஐடியாஸ் அண்ட் எவ்ரி திங், இட்ஸ் நாட் ஓன்லி டான்ஸ் சும்மா கோரியோகிராஃப் பண்ணிட்டோன்னு இல்லை, ஒரு ஒரு பேய் எப்படி இருக்கணும், டிரெக்டரோட உட்காந்து ஒரு ஒரு ஷார்ட் எப்படி வரணும், அதில் ஒரு ரவுண்ட் ராலி ஷார்ட் ஒன்று இருட்டிலே இருக்கும், அதை வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 hours எடுத்துருப்போம் ஒரே ஷார்ட் அது எல்லா பேய்களையும் வச்சு. ஸோ தி ஐடியாஸ் வாட் கம்ஸ் அவுட் ஃப்ரம் ஹிம் அண்ட் எவ்ரி திங் அப்பார்ட் ஃப்ரம் ஹிஸ் டேலண்டட் அந்த கொரியோகிராஃபி, இதில் நீங்கள் பார்த்தாவே தெரியும் ஹிஸ் வெரி வெரி டேலண்டட். அண்ட் இதில் ஒர்க் பண்ணவங்க எல்லாமே ஃப்ரம் த கேமராமேன் டு எடிட்டர்ஸ் டு எவ்ரி ஒன் ஹவ் டன் அ கிரேட் ஜாப். அண்ட் தேங்க்ஸ் மிஸ்டர் ஆனந்த் ஃபார் என்னை வந்து இதை ஒரு ஆட வச்சு நடிக்க வச்சு பேயாக வைக்காமல் இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் உங்களுக்கெல்லாம் மறுபடியும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ் டு சரிகமா, இந்த ஒரு எப்போவுமே எனக்கு ரொம்ப ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. பாடாத பாட்டலாம்னு ஒரு ட்ராக் ஒன்று பண்ணோம், அது இண்டிபெண்டன்ஸ் சாங்கில் பெருசாக ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறமா லாரன்ஸ் மாஸ்டர் படத்தில் வந்து திரும்பியும் இதாச்சு. ஸோ தேவ் ஆல்வேஸ் பீன் அ கிரேட் சப்போர்ட் ஃபார் மீ. தேங்க்யூ ஆல், தேங்க்யூ அகெயின் அகெயின் ஸோ மச், அண்ட் சாங்கை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. எப்போதும் எதையோ சொல்ல போகும் கண்கள், எதையும் பேசும் முகம், நினைத்த தெஞ்சலாய் வந்து போகும் இவரின் சின்ன சிரிப்பு, தொலைவில் இருந்தாலும் தொலைந்து போகாத முகம், அழகான பேயும் உண்டு அதற்கு ஒரு காதலும் உண்டு என்று தன் அழகான நடிப்பால் ஆத்மாக்களை எழுப்பிய பாடல் பேய் கதையில் வந்த சோனியா அகர்வால் அகர்வலை இப்போது பேச வைக்கிறோம். பேய் காதல், இது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் ஆனந்த் கால் பண்ணும்போது ஐ வாஸ் இன் சண்டிகர் அண்ட் ஈ செட் இந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணியிருக்கோம், தரன்ஸ் மியூசிக் வீடியோ இட் இஸ். ஆனஸ்ட்லி இஃப் இட் வாஸ் சம்படி எல்ஸ் மேபி ஐ வுட் ஹவ் கிவன் இட் அ தாட் பீயிங் இட் அ மியூசிக் வீடியோ, பட் திஸ் இஸ் லைக் ஃபேமிலி. பிரியா ஆனந்த் இஸ் ஒன் ஆஃப் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஷீ ஆல்சோ டப்ஸ் ஃபு மீ, ஷீ இஸ் டப் ஃப்ரம் ஃபு மீ சின்ஸ் 7G, அண்ட் ஆனந்த் இஸ் ஹர் ஹஸ்பண்ட்.
And Dharan is a very good dear friend of mine. So there was no reason for me to say no or I'll think about it. And honestly, it was super fun to shoot with all of you all. It was like, you know, I was excited that, okay, you know, shooting with friends for the first time. It was real good fun. But on the sets, as a director, Anand, I think you've done a brilliant job. You took out the best from each one of us. And yeah, sir, thank you for the hook step. That was, I really enjoyed doing it. I'm not a great dancer, but I tried my best and I really enjoyed that movement that you gave me. And thanks, Priya. Thanks, Shraddhu, for being a co-star. And Brijesh was there, Nagesh sir's grandson. Nagesh sir and me, we've shared screen in Kalkunde, and after that his grandson was there in this video, so it was lovely working with him too. We shot this video I think in one day, and the whole team really worked very, very hard towards it. So keep supporting us, and thank you so much. Thanks. நானே எப்படி சொல்ல முடியும், இந்த பாட்டில் வேற யாரோ தான் நடிக்க வேண்டியதாக இருந்தது. பட் அவர் வந்து, அவருக்கு என்ன ரொம்ப வருஷமாக தெரிஞ்சனால நான் நிறைய பாடல்களில் சின்ன சின்ன கேமியோ ரோல்லாம் பண்ணியிருந்தேன். ஸோ இதில் வந்து நீங்கள் நடிங்க அப்படின்னாரு. பட் இதை பார்த்ததுக்கப்புறமா நிறைய பேருங்க கேட்குறாங்க. அண்ட் நடுவுலையுமே சில அஸ்குமார்னு ஒரு சாங் ஒன்று செஞ்சேன், அதில் ஒரு சின்ன கேமியோ ஒன்று பண்ணியிருப்பேன், அதுலேயுமே பார்த்து கேட்டாங்க. ஸோ ஒரு ரெண்டு மூணு பேருங்க கேட்டுட்ருக்காங்க என்ன பண்ணணும்னு தெரியல, நடிக்கணுமா வேணாமான்னு தெரியல. அது டைரக்டர் கிட்ட தான் கேட்கணும், கேட்ட எப்படி கேட்க முடியும். அவங்க ஷார்ட்ஸ் கொடுத்தானா பண்ணுவேன். அவங்க கேட்டது வாட் எவர் ஹி ஆஸ்க்ட் மீ ஐ டிட். ஆனந்த், ஐ திங்க் யூ நீட் டு ஆன்சர் திஸ் அண்ட் யூ ஹேவ் டு ஆஸ்க் தி கோரியோகிராஃபர். இல்லை, முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ நேச்சுரலாக இருக்கணும் அப்படின்றது மெயின்டைன் பண்ணுறது ஒன்று. ப்ளஸ் இது ரொம்ப, நான் சொன்ன மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி பண்ணுற விஷயமா வந்து எனக்கு தெரியல. இது வந்து ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லாக, ஒரு ப்ரீஸியாக, குழந்தைங்களுக்கு பிடிக்கிற மாதிரி பண்ணது. ஸோ அதனால் ரொம்ப ஸ்வெட் போட்டு கெட் டு பர்ஃபெக்ஷன் அப்படின்னு இல்லாமல் அப்போ அப்படி ஜஸ்ட் மேக்கிங் இட் கம்ஃபர்டபுள். 24 ஹவர்ஸில் ஷூட் பண்ணோம் இது. ஸோ அதனால் அதான் சொன்ன அழகான பேயின்னு சொன்னேன். நம்மள பேயை ஒரு ஷார்ட்லோட காட்டிலே இவங்க பேய் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன், அவ்வளோதான். ஏவிஎம் பக்கத்தில் ஒரு ஸ்டுடியோவில் பண்ணியிருந்தேன். இல்லை, அது ஸ்கிரிப்ட் எழுதும்போது கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அவருக்கு பேய் பிடிச்சதா இல்லை பேய்க்கு அவர் பிடிச்சதான்ற ஒரு கண்டென்ட் வந்து நாங்கள் பேசியிருப்போம். ஸோ ஒரு இது எப்படி வேணால் எடுத்துக்கலாம். பேய்த்தனமான காதல், பேயே காதல் பண்ணுறது, இல்லை பேய் வந்து ஹியூமனை காதல் பண்ணுறதுன்ற பல ஆங்கிள்ஸில் எப்படி வேணால் எடுத்துக்கலான்றது தான் சார். இல்லை கண்டிப்பாக, என்னென்ன இது இஸ் டிஃப்ரெண்ட் அப்ரோச் தான். நீங்களே சொல்லிட்டீங்க, சாங்கே 3 நிமிஷம் தான். 3 நிமிஷம் நிறைய பேர் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறாங்கல்ல. ஸோ அதுக்கேற்ற மாதிரி எப்படியே லிரிக்ஸில் பார்த்தீங்கன்னா அந்தந்த பேய் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பாட்டில் வந்து சூப்பர் ஸ்டார் வந்து பேய் தான். ஏன்னா நான் காமிச்சிருக்க பேய் எல்லாமே வந்து வேர்ல்டு லெவலில் இருக்கிற பேய்கள். ஸோ அதனால் அவங்களுக்கு அறிமுகங்கள் தேவையில்லை. ஸோ நான் பேயும் காட்டணும், மற்றவங்களையும் காட்டணும், அதனால் அப்படி இருந்தது. ஆமாம், பேய்க்கெல்லாம் அரசி அப்படின்னு ஒரு அழகான ஒரு அரசு, இது ஒரு கற்பனை பார்த்தோம். லிரிக் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இது வந்து, இது ரொம்ப ஒரு மெலடியான ஒரு பாட்டு கிடையாது இல்லையா. எல்லாம் சின்ன பசங்களை ஆட வைக்கிற ஒரு விஷயம் இதுங்க இந்த பாட்டில். லிரிக் வந்து இதில் என்ன ஒன்று ஆயிடுச்சுன்னா, நான் ஏதோ ஒன்று பாடி இதில் ஒரு எஃபெக்ட்ஸ் ஒன்று போட்டு விட்டுட்டேன். அது அந்த டைரக்டர் அந்த எஃபெக்ட்ஸை பிடிச்சிக்கிட்டார். அது டெலிஃபோனில் பேசுகிற மாதிரியான ஒரு எஃபெக்ட்ஸு, எனக்கு அதுதான் வேணும்ன்ட்டார். ஸோ கடைசி வரைக்கும் அந்த எஃபெக்ட்ஸில் எப்படி லிரிக்கை கேட்க வைக்கிறதுனே தெரியாமல் புரியாமல் ஒரு மாதிரி பண்ணி வெளியே வந்திருக்கு. ஸோ ஆனால் அதில் ஒரு ஒரு லைனும் அவரை எழுதியிருக்கிறது அவ்வளோ அழகாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா, நன்னு நின்று பண்ணு தின்னுது, எனக்கு வேணும்னு இட்டு துரத்துதுன்னு, அந்த இட்டுன்றது இட்டு பேய், அந்த ஜோக்கர் பேய். ஸோ அதையும் விஷுவலாக அப்படி காமிச்சிருப்பார். ஸோ ஒரு ஃபன்னான ஒரு விஷயம், லிரிக் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இந்த பாட்டில். டியூன் இதெல்லாம் தாண்டி அந்த லிரிக் ரீச் ஆனால் தான் அந்த பாட்டு சின்ன பசங்கள் முதல்ல குழந்தைங்களுக்கு போய் சேரும். அவங்களுக்கு பிடிச்சா தான் நம்மளும் பிடிக்கும் இல்லையா. ஸோ இது ஒரு ரைம்ஸ் மாதிரினே வச்சுக்கலாம். இல்லை போயிட்டுருக்கு, ஐ திங்க் என்னது மூவி இப்போ 7G ரெயின்போ காலனி இல்லை, பட் இன்னொரு 7G வருது இப்போது. அது ஷூட் பண்ணியிருக்கோம் லாஸ்ட் இயர் ஐ ஃபினிஷ்ட். அப்போது ஒரு தெலுங்கு மூவியும் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு மலையாளமும் ரிலீஸ் ஆகிடுது பிஹைண்ட் தட் ஷுட் ரிலீஸ் இன் அது தட் இஸ் ஓன்லி மலையாளம், மோஸ்ட்லி தே வில் டூ இன் தமிழ் ஆல்சோ. ஸோ இட்ஸ் கால் பிஹைண்ட்.
that should also come, I think, May end, not May end, but by June or July, release plan pandranga. And then the 7G is coming, so I think I have a couple of lineups. Re-release, I think 7G definitely. Re-release ku na Hyderabad pona 7G Telugu ku. And I think Ratnam sir ipo plan pandranga Tamil 7G re-release pandradhukku. So let's see, I think it will be nice. Even Kalkundin will be nice. Those are the movies, you know, everybody still remembers and they would love to watch it on screen again. So I think 7G and Kalkundin definitely. நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்கன்னா நான் உடனே ஹீரோவாக நடிக்கிறேன். பண்ண மாட்டேன்றாரு, இந்த மாதிரி குட்டியாக ஒரு பாட்டு கொடுத்து முடிச்சிடுறாரு. இல்லை அப்படி இல்லை, எனக்கு ஆக்சுவலாக ஆக்டிங்னா ரொம்ப பிடிக்கும். நான் 16 வருஷம் இண்டஸ்ட்ரியில் மியூசிக் பண்ணியிருக்கேன் பாரிஜாதம் படத்துலேருந்து. அதுவும் நான் முதல் படம் ஒர்க் பண்ணது பாக்யராஜ் சார் கிட்ட. ஸோ நம்ம ஒரு படம் பண்ணும்போது அந்த ரீரெக்கார்டிங் பார்க்கும்போது ஒரு ஆக்டர் எவ்வளோ அந்த சீனை 100 தடவை பார்க்குறோம், ஏன்னா மியூசிக் பண்ணி. ஸோ ஒரு கொஞ்சமாச்சு ஒரு ஆக்டிங் நாலேஜ் அதில் இருக்கும் இல்லையா பார்த்துட்டு. ஸோ அந்த இதில் பார்க்கும்போது எனக்கு அந்த ஆக்டிங்கோட இன்ட்ரெஸ்ட் நிறைய பிடிச்சிருந்தது. இந்த மாதிரி எஸ்பெஷலி சாங்ஸ் வரும்போது அதில் நம்மளோட ஸ்டைல் ஆஃப் சாங்ஸை வந்து ஆடி காட்டணும் அப்படின்ற ஒரு இது. ஸோ அதனால தான் என்னோடய இண்டிபெண்டன்ட் சாங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேய் காதல், இந்த மாதிரி சில சில பாடல்கள்லாம் பண்ணி அதில் நானும் அப்பியர் ஆகிறேன். அதான் நீங்கள் சொன்ன மாதிரி நல்ல ஒரு ப்ரொடியூசர் வந்து படம் எடுத்தாங்கன்னா நல்ல ரோல். அதுவும் நான் வந்து பெரிய ஹீரோவாலாம் அப்படி நடித்து இது பண்ண முடியாது, எனக்கு ஏற்ற மாதிரியான ஏதாவது ஒரு ரோல் வந்ததுன்னா பண்ணலாம். ஸோ சார் வந்து ரொம்ப அழகான ஒரு கேள்வி கேட்டார். இன்றைக்கி இது வந்து கண்டிப்பாக இந்த இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் வந்து ஒரு பெரிய ட்ரெண்ட் செட்டிங் ஆகிட்டுருக்கு. அதுவும் ஃபார் த பாஸ்ட் 2-3 இயர்ஸ். ஏன்னா கோவிட் 20 அந்த 20க்கு அப்புறமா 21 வரும்போது தான் என்ஜாய் என்ஜாமி, குட்டி பட்டாசு, அஸ்குமாரோ இந்த மாதிரி பாடல்கள்லாம் வரிசையாக ஹிட் ஆக ஆரம்பிச்சது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நிறைய பேருங்க கஷ்டப்பட்டு, ஏன்னா நான் வரும்போது மியூசிக் டைரக்டர்ஸ் 2005-2006 ஒரு 10-15 மியூசிக் டைரக்டர்ஸ் தான் இருந்தாங்க. இன்றைக்கி நிறைய பேருங்க இருக்காங்க, அவங்களுக்கு எப்படி பாட்டை வெளியே காட்டணுன்ற ஒரு ஸ்பேஸே இல்லாமல் இருந்தது. இன்றைக்கி அந்த ஒரு பாடல்கள் மூலிமா இன்றைக்கி நீங்கள் நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் யங்ஸ்டர்ஸ் பார்த்திங்கன்னா இந்த இண்டிபெண்டன்ட் சாங் மூலிமா தான் அவங்க மியூசிக் டைரக்டர் ஆகி நிறைய பெரிய பெரிய படங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி 10 வருஷம் முன்னாடி இல்லை. ஸோ இன்றைக்கி அது கண்டிப்பாக ஒரு ட்ரெண்ட் செட்டிங். இந்த இண்டிபெண்டன்ட் சாங்லன்னு மட்டும் இல்லை, நம்ம ஊரில் சினிமா தான் பெருசு இல்லையா. ஸோ இன்றைக்கி அவங்களால என்ன பாட்டு வேணால் பண்ணி தனிமையாக ஒருத்தன் வீட்டிலேருந்தே ஒரு பாட்டு பண்ணி அவன் வெளிப்படையை காமிச்சு அவங்க டேலண்ட்டை வெளியே கொண்டு வந்து காட்ட முடியும். இன்றைக்கி அந்த ஒரு ஸ்பேஸ் இருக்கிறனால கண்டிப்பாக அது ஒரு ட்ரெண்ட் செட்டிங்காக மாறிடுச்சு. ஃப்ரீடம் கண்டிப்பாக இண்டிபெண்டன்ட் சாங்ஸ், பிகாஸ் இது வந்து எங்களுக்கு என்ன வேணுன்றது நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பேய் பாட்டுன்னு இவர் சொன்னார், அந்த பேய் பாட்டு எப்படி இருக்கணும், அதுக்கு எப்படி ஒரு ஹுக் ஸ்டெப் வேணும், அந்த என்ன மாதிரி லிரிக்ஸ் அதில் வேணும், இதை வந்து ஒரு ஸ்கிரிப்டாக வந்து இப்போ அவருமே ஒரு டிரெக்டர். இப்போ அவர் ஸ்கிரிப்டில் வந்து ஒரு பாட்டு இப்படி தான் இருக்குன்னு சொல்லும்போது அதில் போய் லிரிக்கை மாற்றுங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. அது ஒரு மெலடி சாங்னா மெலடியாக தான் இருக்கணும். இதில் வந்து நம்ம இப்போ பேய் பாட்டு ஒரு மெலடி பாட்டாக கூட நான் பண்ணியிருக்கலாம், பட் வி சோஸ் இட் டு பி ஒரு குழந்தைங்களுக்கு பிடிச்சமோ ஒரு டான்ஸ் நம்பராக இருக்கணும், இன்றைக்கி ரீல்ஸ்லாம் ஹிட் ஆகுது, அதில் ஒரு ஸ்டெப்பு நல்லா இருக்கணும், அந்த ஸ்டெப்பு சிம்பிளாக இருக்கணும், இதெல்லாம் நிறையா பார்க்கறதுனால இதுக்கு ஒரு இண்டிபெண்டன்ட் ஸ்பேஸ் கிடையாது. பட் ஆப்வியஸாக சினிமா ஒர்க் பண்ண ரொம்ப பிடிக்கும், பிகாஸ் சினிமா இல்லை பேக்ரவுண்ட்ஸ் கோர்ஸ் பண்ணும்போது தட்ஸ் வேர் அது அதுலேருந்து தானே பண்ண ஆரம்பித்தோம். ஸோ சினிமா பெரிய ஒரு விஷயந்தான். யார் நான் நடிக்கணும்னா நான் நடிக்கணும்னு அந்த மாதிரி எனக்கு தோணலை. பட் எனக்கு வந்து அப்படி தோணுதோட நான் போடா போடின்னு ஒரு படம் ஒன்று பண்ணியிருப்பேன். சிம்பு சார் அதில் வந்து அவரோட போய் சோபனா கிட்ட வீட்டில் போய் திரும்பி போய் என் குழந்தைய இன்னொரு 10 குழந்தை பெற்றுப்பெண்டி அப்படின்னு சொல்லி போய் பேசுவார். அந்த ஷார்ட் வந்து அவர் நடிச்சிருப்பார் ஒரே சிங்கிள் டேக்கில். ஒரு ஆர்டிஸ்டாக அவர்கிட்ட வந்து எனக்கு தெரியும் அது எப்படி விக்னேஷ் சிவன் வந்து அவர்கிட்ட அந்த சீனை சிம்பிளாக சொன்னார். பட் இவர் வந்து அது ஒரே டேக்கில் நடித்து அதில் அழுதுட்டு அப்படியே திருப்பிட்டு போயிடுவார். ஸோ என்னடா இப்படி ஒரு பெர்ஃபார்மர், நான் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நான் அந்த சீனுக்கு ஒரு
ஒரு 20-30 தடவை நான் மியூசிக் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த மியூசிக் பண்ணி அதை பார்க்கும்போது இப்படி ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காரே நம்ம தமிழ் சினிமாவில், நம்மளும் ஏதாவது இந்த மாதிரி ஒன்று நடிக்கலாமா, அது அந்த மாதிரி இன்ஸ்பயர் பண்ணியிருக்கு. இவங்களோட பெட்டராக நடிக்கணும்னு எனக்கு அப்படி தோணுதில்லை நான் பண்ண படங்களில். நான் பண்ணாவா, ரீமேக் பண்ணாவா? எனக்கு தனுஷ் சாரோட படங்கள் எது பண்ணாலுமே ரொம்ப பிடிக்கும். ஸோ அவர் ஃபஸ்ட்டு காதல் கொண்டேன் அண்ட் துள்ளுவது இளமை இந்த படங்கள்லாம் பண்ணும்போது அவர்கிட்ட ஒரு பயங்கர ஒரு ஃபயர் அண்ட் எனர்ஜி இருந்தது. ஸோ எஸ்பெஷலி காதல் கொண்டேன் அந்த படத்தில், எங்கள் ஏரியா உள்ள வராது படத்தில், புதுப்பேட்டை படம் தான். ஸோ புதுப்பேட்டை மாதிரி ஒரு ரோல் எனக்கு ஒன்று அப்படி கிடச்சினா அல் பி லைக், அதுக்கு மேலே எனக்கு வேறு எதுவும் வேணான்ற மாதிரி. நான் வந்து எப்போவுமே ஃபஸ்ட்டு எழுத்து பெருசாக தான் பார்ப்பேன். ஏன்னா அந்த காலத்துலேருந்து என் அப்பா அம்மா கேட்ட பாடல்கள் எல்லாம் எம்எஸ்வி சார் நான் சொன்ன ஆடியோ கேசட்டில் போட்டு போட்டு கேட்கும்போது அந்த வார்த்தைகள் தான் அவங்கள பாட வச்சு இது பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ முதல்ல லிரிக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், பட் டியூனாக ஒரு சாங்கில் வந்து அந்த மெலடி வந்து ரொம்ப அழகாக இருந்தால் தான் அந்த லிரிக்ஸ் எல்லாம் அழகாக உட்காரும். ஸோ சில பாடல்கள் வந்து நம்ம டியூனாக உட்காந்து ரொம்ப அழகாக கொடுக்குறோம்னா அந்த லிரிக்ஸ் நம்ம எதுவுமே சொல்ல வைப்போம். சுந்தரி கண்ணால் ஒரு செய்தியெல்லாம் வந்து அதுக்கு மேலே ஒரு டியூனோ ஒரு லிரிக்கோ கேட்க முடியாது அந்த மாதிரி. ஸோ ரெண்டு பக்கமும் பண்ணலாம். Thank you sir. Thank you sir. Thank you.